கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 24. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே, கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ரோமர் 8:17. பரமபிதாவின் திட்டங்களை நாம் நமக்குள்ளாக வாசிக்கும் போது நம்முடைய இரட்சகரான இயேசுவிடம் அவர் நடிப்பித்து காட்டிய யாவும் நமக்கு படிப்பினையாக இருந்து நாம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் அனுபவியாமல் மகிமையில் பூ மெத்தியின் மேல் கொண்டு போகப்படுவதாக எண்ணக்கூடாது. இதற்கு மாறாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போக அழைக்கப்பட்ட யாவரும் உலகத்தின் பாவங்களுக்காக மற்றும் அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆலயத்திற்கு மாதிரிகளாக காணப்பட வேண்டும். இந்த தேவ திட்டத்தை அறிந்தவர்களாகி நமக்கு இது போதிக்கிறபடி உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் விடுதலை கேட்காதபடி இவை யாவும் நாம் மகிமையின் பாதையிலே செல்ல அவசியமானது என்று உணர்ந்து பொறுமையை தர ஜெபிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1:3 என்பதே ஆமென்.